கிட்டமாக கிடைக்கும், ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதை மாதிரி நம்ம சொல்கிறோமா மக்கள்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ரீச் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் நெட் மார்க்கெட்டிங்கோட மக்கள் மெயின் பேட்டரி. நம்மளை தேர்ட் கிரேட் லிஸ்ட்டில் வச்சிடணும். இந்த அளவுக்கு தான் நான் அந்த வீடியோலாம், இந்த விஷயம்லாம் நான் யூடியூப்பில் சொல்லி கொடுக்கறது கிடையாது. நெட்டு மார்க்கெட்டிங்கும் ஆப்பிள் ப்ராடக்ட்டும் ஒன்று, ஸ்டீவ் ஜாப்ஸ். நெட்டு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டும் ஆப்பிளும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களோட ஃபினான்ஸ் மேனேஜர், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி அங்கெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது இந்த ஆப்பிள் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கூட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் சேல்ஸ் வந்துச்சு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு என்னாச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் கேட்குறேன், என்னாச்சு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், நல்ல பொருள் எவ்வளோ நல்ல, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் நாளாகும், எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இல்லை இவ்வளோக்குள்ளே வாங்கியிருக்காங்க, அதாவது கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க கரெக்டாக. ஸ்டீவ் ஜாப்ஸ்னு வார்த்தையை கவனிங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்றது எனக்கு இந்த உலகமே வேணும், எனக்கு இந்த உலகமே வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அந்த உலகத்தை கொண்டு வர முடியுமோ அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உலகத்தை கொண்டு வர முடியாது, ப்ராடக்டோட குவாலிட்டியை கொடுத்து கொண்டு வர முடியும். ஒரு வித்தியாசமான ஒரு ரெஃபரன்ஸ், ப்ராடக்டை ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க மற்றவங்களும் சொல்லுவாங்க, அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க எல்லோரும் வித்தியாசம் பார்ப்பாங்க, அதை யூஸ் பண்ண வேறு இதை யூஸ் பண்ண முடியாது. ஆப்பிள் வந்து வித்தியாசமான ஒரு 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 உலகத்தை உருவாக்குச்சு. நெட்டோ மார்க்கெட்டிங் வித்தியாசமான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கும். ஆப்பிள் யூஸ் பண்ணவங்க வந்துட்டு வேறு கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. நெட்டோ மார்க்கெட்டில் இருந்தவங்க, இந்த வாழ்க்கையை பார்த்தவங்க, இது கூட இருந்தவங்க வந்துட்டு சாதாரண மக்களோடையும் சாதாரண கூட்டத்துலேயும் பிடிக்காது. வாழ்க்கையில் எங்கே போகணும் ஏது பண்ணணும்னு பயங்கர ஒரு பவர் இருக்கும், வெறி இருக்கும், அது சாதாரண மக்களுக்கு இருக்காது. இவனுக்கெல்லாம் அவங்களுக்கு வாழ பிடிக்காது, அந்த மாதிரி இந்த கூட்டத்தை பிடிக்காது. நெட்டோ மார்க்கெட்டிங்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆப்பிள் ப்ராடக்ட் எப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராடக்டோ, அது ஒரு தனி உலகத்தை உருவாக்கி எப்படி மக்கள்கிடையில் கொண்டு போய் சேர்த்தாங்க, மவுத் டு மவுத் பப்ளிசிட்டி. டிவியில் ஆடு பார்த்தீங்களா நீங்கள், எங்கேயாவது பேப்பரில் ஆடு பார்த்தீங்களா, பேப்பரில் ஆடு யார் கொடுத்துருப்பா தெரியுமா, அந்தந்த அமேசான்காரன் அவன் தான் கொடுத்துருப்பான், ஆப்பிள் கம்பெனி கொடுக்காது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் காரங்காரன் கொடுத்துருப்பான். மக்களுக்கு மக்கள் கொண்டு போய் பவராக போய் சேர்த்தது வந்துட்டு பவர்ஃபுல் கான்வர்சேஷன், ஒருத்தர் ஒருத்தர் இது சூப்பராக இருக்குது, ஆப்பிள் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படி சொல்லி 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 ஒவ்வொருத்தரும் கொண்டு கொடுத்துட்டு போனது வந்துட்டு நெட் மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி மவுத் பப்ளிசிட்டி, ஆப்பிள் ப்ராடக்ட் எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை மற்றவங்க பார்த்து பார்த்து, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நம்மளால வாங்க முடியுமா, 15,000, 20,000, 30,000 லேப்டாப் கிடைக்கும், இவன்ட்ட ஸ்டார்டிங் ரேட்டே 93,000, இப்போ 1,00,000 தான் லேப்டாப் வாங்க முடியும், அப்போ இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கனெக்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அந்த நெட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹையான ப்ராடக்ட். எகைன் நான் எல்லா கம்பெனியும் சொல்லலை, ஹையா பிடி அடிச்சுட்டு நான் தினமும் ரெடபடி ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுதேன், அதோட பவர் என்னென்னு தெரியும் சாதாரண இதோட. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரெண்டுமே. முக்கியமான பாயிண்ட்ஸ் வருதுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆப்பிள் யூஸ் பண்ணாங்க, மற்றவங்க ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு எப்படி சொன்னாங்க,
அதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதோட குவாலிட்டி எப்படி காட்டினாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் டிசைன்ஸ் எப்படி பண்ணாங்க. ஆப்பிள் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவர் இருக்குல்ல, ஸ்க்ரீன் சேவர் போச்சு அப்படின்னா 25,000. 25,000 ஸ்க்ரீன் சேவர், அந்த இது ஸ்க்ரீன் போச்சுன்னு. எடா பாவியா, 25,000 ஃபோனே வந்துடும். ஒன்று. ரெண்டாவது மேக் இருக்குல்ல, என் மேக் சார்ஜர் ஒரு தடவை கரபாய் போச்சு. சரி வேற புது சவுத்தர புது சார்ஜர் வாங்குவோம் அப்படின்னு 1,000 ரூபா 2,000 ரூபா. இவனும் கேட்கேன், 7,500 ரூபாங்க இப்போ எவ்வளோன்னு தெரில, நாசமத்து போகிறாங்க ஒரு சார்ஜரப்போ 7,800 ரூபா. ஸோ சம்பவம் அவனுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கான், யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா அந்த மாதிரி குவாலிட்டி மக்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. சரி, முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதை மாதிரி நம்ம சொல்கிறோமா மக்கள்கிட்ட, அதான் பாயிண்ட். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணதும் நம்ம 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 இதை அனுபவித்ததும் இந்த ப்ராடக்டோட பவரும் இந்த பிராண்டுனா என்ன அப்படின்னு டிவியில் பார்க்காம, பேப்பரில் பார்க்காம, நியூஸில் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம, ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு கேட்க ஆட் பார்த்திங்களா, எவ்வளோ வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ரீச் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது தான் நெட் மார்க்கெட்டிங்கோட வேலை, அதுதான் நெட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த எப்படி மக்களை அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும், இந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி சொல்லணும்னு தெரியணும், இதோட வேல்யூ என்னென்னு தெரியணும். நீங்கள் இப்போ நினைக்கலாம் ஆப்பிள் வந்து எவ்வளோ பெருசு, எல்லோரும் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், இந்த ஆப்பிள் ஆரம்பித்த புதுசில், ஸ்டார்டான புதுசில் எப்படி இருக்கும், அந்த ஸ்டார்டான புதுசில் என்ன பாடுபட்டிருப்பாங்க, இப்படி ஒரு கம்பெனி இவ்வளோ வேலை ஊசி போயிடலா, கம்ப்ளீட் சிஸ்டம் வேறு. இந்த எது ஆப் வந்தாலும் சரி, மேக்கு ஒரு ஆப்பு, ஆப்பிளுக்கு ஒரு ஆப்பு, இதுக்கு ஒரு ஆப், எல்லாமே அவன் ஆப்பிள் வேறு, வேறு உலகம் வேறு அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணியிருப்பாங்க. மக்களை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறது தான் மெயின் மேட்ரு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பிஸ்னஸ்க்காக மக்களை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறது தான் மெயின் மேட்ரு. என்றைக்கு அது தெரிஞ்சிட்டோ அன்றைக்கி நம்மளோட நெட் மார்க்கெட்டிங்கும் ஆப்பிள் மாதிரி மாறும், உங்களோட கம்பெனியும் ஆப்பிள் மாதிரி போகிறோம். சச் எ பவர்ஃபுல் பவர் மாற்று. ஒன்றே ஒன்று தான், எப்படி அப்ரோச் பண்ணணும் மட்டும் தெரியணும். அப்ரோச் பண்ணணும் தெரியல அப்படின்னா நம்மளை தேர்ட் கிரேட் லிஸ்ட்டில் வச்சிடணும். அப்பப்போ ஒரு கூட்டம், அவன் அவன் அங்கங்கே கழுத்து எடுத்துகிட்ருக்கான், அது வேற கதை. ஆப்பிள் அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஆப்பிள் எப்படி உலகம் ஃபுல்லாக ஊடுருவி நிற்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல், நெட்டு மார்க்கெட்டரும் ஒவ்வொருத்தரும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லணும், இதோட ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லணும், ப்ராடக்ட் பற்றி சொல்லணும், படிச்சுட்டானா நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியும் ஆப்பிள் மாதிரி ஆகும். சம்பாதிக்கிறது, ப்ராடக்ட்டு, உங்கள் கம்பெனி எல்லாம் கலக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும், எப்படி புரிய வைக்கணும் தெரியணும். எம்எம்ஜி இந்த வேலை பண்ணுதுன்னா கண்டிப்பாக பண்ணுது. எங்கள் அப்ரோச், நாங்கள் பேசுகிறது, நாங்கள் எம்எம்ஜி சொல்லிக் கொடுக்குறது வந்து இந்த அப்ரோச் தான். ரொம்ப அர்ஜெண்டாக இருக்க மாதிரி கால் பண்ணு, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வந்துருக்கு, ரொம்ப பேசாத காலில், மீட்டிங்னு மட்டும் சொல்லி விட்ருக்கு, வரானா இல்லையான்னு பாரு, அப்படியே ஒளிஞ்சிருந்து பாரு, வந்தானா வரலையா, இந்த அப்ரோச் இல்லைடா. அது சொல்லிக் கொடுக்க நிறைய ட்ரைனர்ஸ், நிறைய கூட்டம்லாம் சொல்லிக் கொடுக்கு. ஃபார்ம் மெத்தட், ஃபேமிலி, ஆக்குபேஷன் பண்ணுங்கள். ஆப்பிள் லெவலுக்கெலாம் போக முடியாது. அடுத்தா என்ன என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அவ்வளோ ஒரு தெய்வமாக, அவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணி எப்படி பண்ணணும். பட் எகைன் அதுக்குன்னா கலை கலை வேணும், ஸ்கில்ஸ் வேணும் இல்லையா, கலையிலான உங்கள் என்ன நல்லதுன்னா நடக்காது, அந்த திறமை படிக்கணும். எல்லோரும் இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் தான், என்ன நல்ல என்ன, எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆனால் புரிய மாட்டேங்க, சின்ன புரிய மாட்டேங்கண்ணே, அது அங்கே தானே படிக்க வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு குழுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசை,
துட்டும் கொடுக்கக்கூடாது, சும்மாவும் படிக்கணும், நான் பெரிய பணக்காரனாக ஆயிடணும், எப்படா முடியும்? இது யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குற இதாக இல்லை, யூடியூப்பில் சொல்கிற வேலை கிடையாது. ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தங்கிட்ட, நம்ம பாடத்தை படிச்சுட்டு அவங்க பாடத்தை படித்து நம்ம குரூப்பில் சப்மிட் பண்ணணும், குரூப்பில் ட்ரைனர்ஸ் செக் பண்ணுவாங்க, அதை ஓகே பண்ணுவாங்க, அதை கரெக்ஷன் சொல்லுவாங்க, இது இருக்கும். அவர் அவசரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் தான், புது ஸ்டூடெண்ட்டு, அவசரத்தில் படிச்சுட்டு அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லா கண்டென்ட்ஸும் அவுட்டு, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவரை. அப்புறம் சார் இந்த மாதிரி நம்ம பாடத்தில் வந்த மாதிரி பண்ணினேன், அப்புறம் எல்லோரும் பிளாக் பண்ணிட்டாங்க. வாயார யார் ஆசை அப்படி பண்ணிக்காது சார், அதில் சொல்லிச்சு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. நீங்கள் ஹோம்ஒர்க்கு உங்கள் பாடம் வந்துச்சா, ட்ரெயினர் செக் பண்ணிங்களா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? இல்லை ஒன்றும் பண்ணல, நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த அளவுக்கு தான் நான் அந்த வீடியோலாம், இந்த விஷயம்லாம் நான் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம சொல்லுதான் ஒன்று கேட்பான், அவன் ஒன்று சொல்கிறது கேட்பான், எந்தியாக செய்வான், எது எது அவ்வளோவா ஒன்று மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாதோ, பிரச்சனை வருதோ, அதுதான் நான் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். மற்றது வந்து உட்கார வச்சு நெட்டியை கலத்தி விட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த பரிணாமம் உள்ளுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் விடாமல் பிடிச்சி கொண்டு போகிறது தான் எம்எம்ஜி. இந்த ட்ரெயினிங் இங்கே தான் நடக்கும், அது நீ பைசா கொடுத்து கேட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நடக்கும், வெளியே இருந்துட்டு நடக்காது, யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போகணும். ஒரே ஒரு மிஸ்டேக், நான் அப்போ தான் நினச்சேன் நம்ம எவ்வளோ கரெக்டான விஷயம், இந்த விஷயத்த அப்ஜெக்ஷன் ஹேண்டி மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னப்பா அந்த விஷயத்தோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்கு நான் வந்து யூடியூப்பில் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா, தப்பு தப்பாக புரிஞ்சிடும், அதோட பெனிஃபிட் அடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் ஓசியில் பிடிச்சா என்ன அர்த்தம், ஓசியில் பிடிச்சிட்டு பணம் வேணால் எப்படி, பணம் கொடுத்து பணம் வேணால் பணம் வரும், அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லாமல் படிக்காதீங்க. இல்லை சொல்ல 19-20 வேலை இருக்கும், செய்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த மெட்டர் தான் சொல்ல முடியும், 10, 11, 13, 16, 5, 7 இது மட்டும் நீ பாரு, இதுதான் வாழ்க்கையை மாற்றும் அப்படி சொல்லலாம். நம்ம 20 தேடி தேடிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரெக்டான மென்டரை பார்த்து படிக்கிறது. நம்ம கதைக்கு வருவோம், ஆப்பிள் பவர்ஃபுல் மாதிரி ஒரு மேக்கு ஒரு ஃபோனு 75,000, ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தன் வர இந்த பாரு என் ஃபோனு பண்ணாடி இருப்பார், என் போடு முன்னாடி இருக்க காட்டுறது எவ்வளோ பெரிய மேட்டர் எடுத்திருக்காங்களே. ஆப்பிள் ஃபோனை பற்றி பேசினா ஆப்பிள் கட்டிருக்கணும் இல்லை, இந்த நிறைய பேர் என்னாச்சுன்னா இந்த கேமராவில் ஏன் ஃபோட்டோ எடுக்கணும் தெரியுமா, எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்பிள் தெரியணுமா, அதனால் ஃபோனில் அப்படி என்ன இருக்குது இல்லை, பட் அதை எடுத்தோன்னு ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபோன். நெட் மார்க்கெட்டிங் ஆப்பிள் 2-1 அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக கொண்டு போகலாம், கொண்டு போயிட்டுருக்காங்க, பண்ணலாம், பட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால்